அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவி சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு, ஆடி அமாவாசை அன்று யார் விரதம் இருக்க வேண்டும், ஆண்களா பெண்களா? இதை பற்றிய பதிவு தான் இன்றைய பதிவு. இந்த அமாவாசையை பற்றி நிறையா பேசியிருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமான அமாவாசைகளில் இந்த ஆடி அமாவாசையும் ஒன்று. இப்போ தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த மூன்று அமாவாசையும் மிக முக்கியமானது. இந்த ஆடி அமாவாசை அன்று யார் விரதம் இருக்கணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை இருக்கணும். கணவன் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை இருக்கலாம். பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், அதாவது பெண்களுக்கு கணவர் இருக்கிறார், ஆனால் அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருமே இல்லை, அல்லது அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நான் இந்த விரதத்தை இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கணவர் உயிரோடு இருக்கும்பொழுது பெண்கள் இந்த விரதம் இருக்கக்கூடாது. இதே அந்த பெண்ணுக்கு வந்து அண்ணனா தம்பியோ யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க. அப்படி அண்ணன் தம்பி இல்லாமல் அந்த வீட்டில் அந்த ஒரு பெண் தான் அப்படின்னா, அம்மா அப்பாவுக்கு அல்லது அப்பா இருந்து அம்மாவுக்கோ அல்லது அம்மா இருந்தாங்க அப்படின்னாவோ தர்ப்பணம் கொடுப்பது பிரச்சனை இல்லை. அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் அந்த அன்னைக்கு கோயிலுக்கு போய் இந்த பித்திருக்காரங்களுக்கு உண்டான பொருட்கள் கோயிலில் கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு வந்துடணும். வீட்டுக்கு வந்து இலை போட்டு படையல் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பாடெலாம் செஞ்சு படையல்லாம் போட்டு ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் செய்யலாம். இதை தவிர சுமங்கலி பெண்கள் இந்த அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. இது வந்து நம்முடைய வழக்கத்திலேயே இல்லை, இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இது சந்தேகமாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டே இருக்கிறதுனால இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன். இந்த ஆடி அமாவாசை விரதத்தை கண்டிப்பாக ஆண்கள் மட்டுமே கடைபிடிக்க வேண்டும். இந்த ஆடி அமாவாசை விரதத்தை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்யலாம், அதாவது தர்ப்பணம் கொடுக்கலாம். ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், இங்கே வந்து கடல் பகுதி இருக்கும், கடலுக்கு பக்கத்துலேயே இந்த ஆலயங்கள்லாம் இருக்கும், அந்த ஆலயங்களில் திதி தர்ப்பணம் இதெல்லாம் செய்யலாம். அடுத்தது நதிக்கரைகளில், புனிதம் வாய்ந்த நதிக்கரைகளில் இருக்க பார்த்திங்கன்னா, காவிரி ஆறு, பவானி நதிக்கரையில் இருக்கக்கூடிய இந்த சங்கமேஸ்வரர் ஆலயம், இந்த மாதிரி புனித நீர்நிலைகளில், அதாவது படித்துறையோடு இருக்கக்கூடிய இடங்களில் இந்த தர்ப்பணம் செய்யலாம். அதற்கடுத்து எங்கே பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த பழமையான சிவன் கோவில்லையோ, ஏதாவது ஒரு கோவிலில், பழமையான கோவிலில் போய்ட்டு நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம். இல்லை சிவகாசி, தென்காசி, அடுத்தது அவிநாசி, இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம், இப்போ இந்த அவிநாசியில் மெயின் ரோட்லேயே இருக்கும் சிவனாலயம் இருக்கும், அந்த கோவிலில் கொடுப்பது மிக சிறப்பு. அதுபோல் வந்து விருத்தாச்சலத்தில் வந்து அங்கே தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு அவ்வளவு நல்லது. இது போன்ற வெளியூர்கள்லாம் போய் என்னால் தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படின்னா, இந்த தர்ப்பணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு ஐயரை வீட்டுக்கே வர வச்சு அவர்கள் மூலமாக நீங்கள் வீட்டிலையே யாகம் வளர்த்தி தர்ப்பணம் கொடுக்கலாம். இது வந்து சிறந்த பலனை கொடுக்கும். எங்களுக்கு வசதியெல்லாம் கிடையாது, நாங்கள் ஒருத்தர் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னா, காலையிலேயே எழுந்திரிச்சு அந்த காலை பொழுதில் உபவாசம் இருக்கணும், அதாவது சாப்பிடாமல் இருக்கணும். எல்லா அமாவாசைகள் நாட்களிலும் தாய் தந்தையருக்காக விரதம் இருக்க வேண்டியது ஒவ்வொரு மகனின் கடமை. இது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நமக்காக தாயும் தந்தையும் பல நாள் பட்டினி இருந்திருப்பாங்க, அவர்களுக்காக இந்த அமாவாசை அன்று
ஒரு நேரம் விரதம் இருப்பது மிக மிக நல்லது. அமாவாசை தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு அவர்களுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அதாவது நீங்கள் வேலை அவசரமாக இருக்கலாம், இல்லை கோயிலுக்கு போக முடியலனா கூட நீங்கள் வீட்டிலையாவது சாமி கும்பிட்டுக்குங்க. இந்த ஆடி அமாவாசைக்கு வடை பாயசமெல்லாம் செஞ்சு இலையில் படையல் வச்சு காகத்துக்கு வச்சிங்க. அதில் முக்கியமாக என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் செய்யணும். அடுத்தது குறைந்தது இரண்டு பேருக்காவது உணவு தானம் கொடுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஆண்களுக்கு இவ்வளவு சொல்லிட்டேன். அடுத்து பெண்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு கணவன் தன்னுடைய தாய் தந்தையருக்காக இந்த அமாவாசை விரதம் கொடுக்குறாங்க அப்படின்னா மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சாப்பிடுவாங்களோ, அதாவது இறந்து போன முன்னோர்கள் மாமியார் மாமனார் என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சு அதையை செஞ்சு படையலாக கொடுக்கணும். கண்டிப்பாக பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது, அதாவது சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து விரதம் இல்லாமல் காலையிலேயே இந்த வயிறார சாப்பிட்டு அதன் பிறகு இந்த படையலுக்கு தேவையானதை செய்யணும். வெறும் வயிற்றோடு, அதாவது காலி வயிற்றோட இந்த படையலுக்கு செய்யும் பொழுது அது முன்னோர்களை சேராது. அதே போல் இந்த அமாவாசை அன்னைக்கு நைட்டு இந்த படையல் வச்சதுக்கப்புறம் சாப்பாடு வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவாவது அந்த பெண்கள் வந்து சாப்பிடணும். இப்போ ஒரு சில வீடுகளில் நாங்கள் டிஃபன் தான் செய்வோம், சாப்பாடெல்லாம் வந்து நைட்டில் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவாவது சாப்பாடு நீங்கள் சாப்பிடணும். அப்போ தான் இந்த அமாவாசை விரதம், அது கணவன் இருக்கக்கூடிய விரதம் வந்து மனைவி உதவி செய்யும் பொழுது இந்த விரதம் முழுமையாக பூர்த்தி அடையும், நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன், சிவாய நம. மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். வி கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், விஜயலட்சுமிபுரம், அம்பத்தூர் ஓடி பஸ் நிலையம் பின்புறம், சென்னை 53. தொலைபேசி எண்கள் 9566655482.